எழும்பி நின்று கர்த்தரை நாங்க ஆராதித்து துதித்து பாட போகிறோம். Thank you Jesus. அவர் நல்லவர். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எதுவும் குறைபடாது. ஹalleluya. இனிமேலும் நடத்துவார். ஹalleluya. அவர் மேல நாங்க பார்த்த வச்ச உடனே எங்களுக்கு வந்து ரொம்ப லேசி ஆகிறது. அதுக்காக தான் எங்களுக்காக கர்த்தர் சிலுவையில் மரிச்சாரு. ஒரு இலவசமான பரிசு அவர் கொடுத்திருக்கிறாரு. ஹalleluya. எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பேர் எம்மை எதிர்த்து வந்தாலும், அவர் இருக்கும் போது எதுவும் அசைக்கப்படுவதில்லை. அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. ஹalleluya. அடுத்த பாடலும் அதுதான் கொடுக்குது. கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ரொம்ப பழைய பாடல், ஆனாலும் இன்னும் வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச பாட்டு அது. கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வைத்து விடு, கலங்கி தவிக்காதே,
பாதுகாப்பாக இம்மா இங்க மட்டும் அவர் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த ஒரு வீசை கண்களை மூடி கர்த்தர் எங்களுக்கு இதுவரை செய்த நன்மைகளுக்காகவும் இனி வரும் காலங்களில் எங்களை காக்க போகிறார், அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 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 இது உங்களுக்கும் கர்த்தருக்குமான நிமிடம். நீங்க கர்த்தரோட பேசக்கூடிய நிமிடம், அவரை ஆராதிக்கிற நிமிடம், அவருக்கான பலியை நாங்கள் சமர்ப்பிக்கிற நிமிடம். Thank you Jesus. Hallelujah. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. Yes, yeah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Ribari karaba shalala barabari yandu. Thank you Father. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Father. Hallelujah. Ribari karara barabari karabara bari anduriya. Thank you Jesus. Hallelujah. Risharara barabari karabara bari andu. Oh hallelujah. Thank you Father. Thank you Jesus. Oh risharara barabari karara barabara barabari anduri. Oh ribaba bala barasharara barabari anduri. Thank you Father. Avare ellamal namakku yaarume illa. மனிதர்கள் மாறலாம், ஆனால் கர்த்தரோ வாக்கு மாறாதவர். Thank you Jesus. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எங்களுக்கு வேற வழியே இல்லை என்று நினைத்தாலும், கர்த்தர் உங்களுக்கான வழியை திறந்து கொடுக்க வல்லவர். இதுவரை காத்தவர், இனிமேலும் காக்க வல்லவர். Thank you Jesus. Hallelujah. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அனைத்தும் அவருக்கு லேசான காரியமாய் இருக்கிறது. Thank you Jesus. Oh risharara barabari andu. Thank you Father. Thank you Jesus. Thank you Jesus. Oh risharara barabari karara barabari andu.
Oh Father, hallelujah, 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 hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, Rishara Barabari Randuya. அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களோட அருகில தான் அவர் நிற்கிறார். உங்களோட கஷ்டங்கள் பாரங்கள் அனைத்தையும் இறக்கி வையுங்கள். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். Thank you Jesus. Oh, Rishara Barabarabari. Thank you Jesus. Thank you Jesus. Thank you. Hallelujah. Thank you Father.
ஹalleluya அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை அவர் வாக்கு கொடுத்தார் நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா
ஆகும் எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹalleluya ஹalleluya இயேசுவேன்னு சொல்லுங்க ஹalleluya இதோ அவர் நம்மோடு இப்பொழுது உங்கள் மத்தியிலே உங்களோடு இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya உங்களால் முடியாத ஒன்றை அவர் இந்த நாளே செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆரம்பித்த ஒன்றை உங்களால் முடிக்க முடியாமல் போனதே என்று சொல்லி கவலையோடு கூட இருக்கிறீர்கள் என் இயேசு அதை முடிக்கிறார் கரந்தடி கதற சோத்திரமான ஹalleluya நீயே பேசிட்டு இருக்காதீங்க சொல்லுங்க ஆமே நல்லது நடந்திருக்கு தான் அத பேசுங்களே ஹலோ அதெல்லாம் பிசாசு அப்படியே மூட்டை கட்டி ஒதுக்கி ஒரு மூலையில எங்கேயோ வச்சுட்டு ஒரு விஷயத்தை மாத்திரம் அப்படியே பூதம் மாறி கொண்டு காட்டுவான் வா சிங்கம் மாதிரி பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான் ஆகவே இந்த மனுஷன் சொல்லுகிறான் இல்லை இல்லை நிச்சயமாய் என் தேவன் அதை தருவார் ஆமென் பாருங்க இவங்க சொல்ற வசனங்களை பாருங்க மிகவும் அருமையான வார்த்தைகள் இதை உங்க உங்க லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணுங்க ஆமென் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்தால் நீங்க சோர்ந்து போகாதீங்க ஆமென் உங்களை பத்து பேர் திட்டினாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க ஆமென் என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா சின்ன நாங்கள் சில ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா ஹெல்ப் பண்ணும்போது நாங்கள் நினைப்போம் ஐயோ எனக்கு பிரச்சனை வந்தால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி நினச்சிருக்கணும் தான் இல்லையா நான் இப்படி செய்தபடி அவங்க எனக்கு இப்படி செய்வாங்க சொல்லி எதிர்பார்ப்போம் ஆனால் செய்ய மாட்டாங்க செய்யாட்டி ஒரு கோபம் நான் இவ்வளவு செஞ்சு பாருங்களேன் ஒரு ஒரு வார்த்தை எப்படி இருக்கிறேன்னு கேட்கல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலை இது தப்பு ஆமேன் ஏன் நம்ம எதிர்பார்த்து உதவி செய்ததே தப்பு ஆமேன் ஹலோ ஆமே எதிர்பார்க்காம நன்மை செய்யுங்க ஆமேன் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய ஒரு பிரச்சனை வந்தோன்னா ஓ இந்த பிரச்சனை வந்தோன்னா அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அவர் எனக்கு செஞ்சிருக்கணும் நான் இவ்வளோ செஞ்சிருக்கிறேன் தானே அப்படி செஞ்சிருக்கிறேன் தானே யானையை கொடுத்துருக்கேன் தானே பூனையை கொடுத்துருக்கிறேன் தானே இது தேவையில்லாத கவலாமேன் பக்கத்தில் பசங்க இது தேவையில்லாத கவலாமேன் ஹல்லேலூயா அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க எதிர்பார்த்து எதுவும் செய்யாதீங்க ஆமேன் அவங்க தேங்க்யூன்னு சொல்லவும் மாட்டாங்க அதையும் எதிர்பார்க்காதீங்க ஆமேன் ஆனா நீங்க செய்வதை கர்த்தர் காண்கிறார் என் தேவன் காண்கிறார் உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் எதிர்காலத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் ஊழியத்துக்காக செய்கிற தியாகத்தை கர்த்தர் காண்கிறார் ஆமென் ஆகவே அதை நீங்க சந்தோஷமாய் செய்யுங்களா ஆமென் யாரு செஞ்சாலும் நான் செய்வேன் ஹல்லேலூயா செய்தாலும் செய்ய நான் செய்வேன் அப்ப இந்த நாங்கள் பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிற 27 வசனத்திலே அவர்கள் மோசியை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் மூடுகிற தேசம்தான் என்று சொல்லி யார் சொல்றாங்க இந்த யோசுவாவும் காலிபும் சொல்றாங்க ஹல்லேலூயா ஆமென் இப்ப நீங்க சொல்லுங்க என் லைஃப் வந்து பாலும் தேனும் ஓடுகிற லைஃப் தான் ஆமென் சொல்ல மாட்டீங்களே இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க இவன் சொல்றான் ராட்சதர்களை பார்த்தான் அங்கே எத்தனையோ தேசத்தின் மக்கள் இருந்தாங்க ஸ்ரீலங்கால சரி பார்த்தா நம்ம பார்த்தா எல்லாரும் ஒரே இடம் ரெண்டு இடம் தான் இருக்குது மிச்சம் மூணு நாலு இடம் தான் இருக்குது இந்தியாவை பார்த்தா எத்தனையோ ஜாதி இருக்குதாமே ஆனா அவங்க போய் பார்க்க முடியும் பல தேசத்தின் மக்கள் இருக்கிறாங்க ஆனா நம்ம சொல்றான் இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஹல்லேலூயா சொல்லுங்க என் வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை சொல்லுங்க எல்லாம் என்னோட செய்ய சொல்லுங்க என் வாழ்க்கை பாலும் தேனும் ஓடும் ஹல்லேலூயா ஆனா அரக்க இருக்கிற முன்னால இன்னும் வரல கத்தர் செய்வாராமே விசுவாச அறிக்கையாமே என்னுடைய பொருளாதாரத்திலே பாலும் தேனும் ஓடும் ஹல்லேலூயா என் குடும்ப வாழ்க்கையிலே பாலும் தேனும் ஓடும் ஹல்லேலூயா என் ஊழிய வாழ்க்கையிலே பாலும் தேனும் ஓடும் இதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் ஹல்லேலூயா ஆகவே உங்க பிரச்சனைய நீங்க அதாவது நீங்க பெருசா தூக்கி பிடிச்சிட்டு அதையே நீங்க பேசிச்சீங்கன்னா இந்த பத்து பேர் எப்படி செஞ்சாங்க அதுதான் உங்களுக்கு நடக்கும் ஹல்லேலூயா ஆனா ரெண்டு பேர் மாத்திரம் இல்ல அந்த தேசம் பாலும் தேனும் ஓடும் இது அதனுடைய கனி ஆமே மரத்திலிருந்து ஒரு கனியை பிடிச்சிட்டாங்க அந்த ஒரு கனி ஒரு நன்மை உங்க வாழ்க்கையில் செய்த நன்மையை பிடிச்சு கொள்ளுங்க இது கர்த்தர் எனக்கு இப்படி செய்திருக்கிறார் நிச்சயம் செய்வார்
என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை நிச்சயம் இருக்க வேண்டும். 28 ஆம் வசனம் சொல்கிறது, அதிலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியருமா இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம். யாரை பார்த்தாங்க? யாரை பார்த்தாங்க சொல்லுங்க, யாரை பார்த்தாங்க? ஏனோக்கு. அல்லேலூயா. பல கூட்டம் இருந்துச்சு, பல ஜாதிகள் இருந்துச்சு, ஆனா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹலோ ஹலோ. அப்ப யாரை இவங்க பார்க்கறாங்க? 10 பேரும் பார்க்கல. அந்த 10 பேருக்கு அதை பார்க்க முடியாம போச்சு. ஆனா இவங்க இவங்க கண்களுக்கு ஏனோக்கின் குமாரன் அந்த வம்சத்தை கண்டார்கள், ஆவிக்குரிய வம்சத்தை கண்டார்கள், தேவ பிள்ளைகளை கண்டார்கள். அன்பான பிள்ளைகளை அவர் சொல்கிறார்கள், அந்த தேசத்திலே பலவான்கள் இருந்தார்கள், அங்கே பெரிய பட்டணம் தான், ஆனாலும் நான் அங்கே தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தை கண்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா தட்டுங்க அல்லேலூயா. ஆமென். Praise the Lord. பிரச்சனையிலும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தர் இப்படி செய்வார்னு விசுவாசிக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்க பிசினஸ் லாஸ்டா போனாலும் கர்த்தர் செய்வார். ஆமென். நம்புங்க. அல்லேலூயா. உங்களுக்கு வேலை இல்லாமல் போனாலும் கத்தர் அதை செய்வார். கத்தர் அதை காட்டும் ஒரு நல்ல வேலையை கொடுப்பார். அல்லேலூயா. நான் நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். ஜோமன் ஆண்டவரே, வீட்டுக்காக பல வருஷம் ஜோமன் நாங்க, ஆனா நான் போய் ஜோமன் சொன்னேன், நீங்க இன்னையில இருந்து விசுவாசத்துல ஒரு வீட்டை போய் கண்டுபிடிச்சு அட்வான்ஸ் கொடுங்க, கத்தர் உங்களுக்கு அந்த வீட்டை கொடுப்பார். ஆமேன். எத்தனையோ வருஷமா சபைக்கு வராங்க, என் சபைக்கு தான் வராங்க, வேற எங்கேயும் போல, என் சபைக்கு தான் வராங்க. ஆமே. ஆனா வசனம் கேட்பாங்க, ஆக்ஷன், நோ ஆக்ஷன். நான் சொன்னேன், இவ்வளவு நாள் நீங்க செய்தீங்க, இன்னைக்கு இன்னையில இருந்து எண்ணி இந்த மாசம் முடிக்குள்ள ஒரு வீட்டை தேடுங்க, கையில இருக்கிற அட்வான்ஸ் கொடுங்க, பேசுங்க, கர்த்தர் ஒரு வீட்டை கொடுப்பார். ஆமேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், இது வரைக்கும் நாங்க இப்படி செய்யல, இது வரைக்கும் நாங்கள் இப்படியான ஒரு தீர்மானத்துக்கு வரல, ஆனால் நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்க, அதை நாங்கள் விசுவாசித்து கையில் இருக்கிறத கொண்டு நாங்கள் புக் பண்ண போகிறோம். எனக்கு தெரியாது எவ்வளோ இருக்குது, 1000 லட்சம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சார் இருக்கிறத கொண்டு போங்க. அல்லேலூயா. அன்பான பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை சுதந்திரவாளியாக மாற்றுவார். வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை கொடுப்பார். ஆமென். கொடுப்பார்னு சம் வீட்டில் உட்காந்து இருக்கக்கூடாது, அதுக்கு வேலை செய்யணும். ஆமென். ஆல் ஆக்ஷன். அல்லேலூயா. அதுக்குரிய செயல்பாடுகளை செய்ய வேண்டும். அப்போது தான் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 29 வசனத்தில் பாருங்க, அமலேக்கியர் தென்புறமாக தேசத்தில் குடியிருந்தார்கள். பாருங்க, அமலேக்கையும் கண்டுட்டாங்க. ஆமேன். சத்துருவையும் கண்டுட்டாங்க. சத்துரு இருக்கிறான்னா ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறார்கள், எமோரியர்கள் மலையில எல்லாம் குடியிருக்கிறாங்க, கானானியர் கடல் அருகே யோர்தான் நண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றான். அல்லேலூயா. பிரசித்தம் இல்லாததை அவன் பேசினான். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு தீர்மானம் பண்ணீங்க, எது பிரசித்தம் இல்லையோ அதை நீங்க பேசும் பொழுது கர்த்தர் அதை செய்வார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த பிரசங்கத்துல அடுத்த பகுதியை நான் வார கிழமை பேசுவேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து இந்த நேரத்தில் ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் பிரச்சனையை அதிகமாய் பார்த்து இந்த 10 பேர் பேசுற மாதிரி 10 பேரும் பேசுறவங்களோட சேர்ந்து நானும் பேசாதபடி கர்த்தர் இந்த நேரத்தில் எல்லா விதமான வெறுமையிலும் அவர் உருவாக்க வல்லவர். நிச்சயமாய் அதை செய்வார் என்று சொல்லி நாங்கள் கரங்கள் உயர்த்தி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு எல்லோரும், நீங்கள் எல்லோரும் இருக்கிற இடத்துல எழுந்திருந்து இந்த நாளிலே தேவ சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவரே, அப்பா என் குறை அல்ல, என்னை நிறைவாய் வைக்கிற என் தேவாதி தேவனை நான் பார்த்து நான் ஆராதித்து நான் அறிக்கையிட்டு நான் பெற்றுக்கொள்வேன் சொல்லி எல்லாரும் ஜெபிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ரீமானா மாராகாதா நாமா இன் ஜீசஸ் இன் ஜீசஸ் இன் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி இதோ சுவாமி வேவு பார்க்கும்படியாக அனுப்பின அப்பா இந்த யோசுவா காலேபை போல அப்படியான எண்ணத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிற எல்லோருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே பிரச்சனைகள் உண்டு குழப்பங்கள் உண்டு தோல்விகள் உண்டு ஆனாலும் அவைகளையே பார்த்து 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 கர்த்தாவே பேசாதபடி அப்பா விசுவாசத்திலே நீங்கள் வைத்த நன்மைகளை எண்ணி அன்று அதை கர்த்தாவே சுவாமி சொல்லி அறிக்கை செய்து பெற்றுக்கொள்கிற அந்த அனுபவத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா இதோ ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா சுவாமி என்னென்ன தோல்வியில் காணப்படுகிறதோ என்னென்ன சுவாமி துக்கம் காணப்படுகிறதோ இயேசுவின் நாமத்தினாலே இனி வரும் நாட்களிலே விசுவாச அறிக்கை செய்யும்படியாக இதோ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தாவே நான் ஆசீர்வாதம் ஆயிருப்பேன் நான் நீதிமானாய் வாழுவேன் நான் கர்த்தருக்காக எழும்புவேன் நான் புறப்பட்டு போவேன் நான் சாதிப்பேன் என் கணவனை கர்த்தர் மாற்றுவார் என் குடும்பத்தை தேவன் மாற்றுவார் என் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார் என் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவரே என்று விசுவாசத்தில் பேசும்படியாக நன்மைகளை காணும்படியாக இதோ உம்முடைய வல்லமையான கரம் இறங்குவதாக ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா தோல்வியை கொண்டு வந்து அப்பா பலவீனமானதை கொண்டு வந்து அப்பா வாழ்க்கையிலே பயத்தை கொண்டு வர சத்துருவே இயேசுவின் நாமத்தினால வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை ஒரு சுகம் காணப்படுவதாக இந்த நாள் இதற்கு அணுகி இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நிமித்தமாய் உங்க நீங்க அதை கண்டு பயந்து ஓடி போய் கொண்டே இருக்கிறீங்க ஓடி போயிருக்கிறீங்க பிசாசு உங்களை துரத்திட்டே வாரான் துரத்திட்டே வாரான் இன்னைக்கு சொல்ல நில் 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 நான்